வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஓராண்டில் பயணம் செய்திருக்கின்ற தொலைவு மலைக்க வைப்பதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8,549 கிலோமீட்டர் தூரம் அவர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களுக்கும் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த பயணம் வெறும் பயணமாக அல்லாமல் மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றி தருகின்ற அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வாக அந்த பயணம் என்பது மாறியிருக்கிறது. 647 நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அதில் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் மட்டுமே 551 நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் 96 நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறார். இப்படி அவருடைய பயணமானது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை, நன்மைகளை, நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இதில் பயனடைந்த பயனாளர்கள் மட்டுமே 1 கோடி பேருக்கும் மேல் இருக்கின்றார்கள். இத்தனையும் நடந்தது ஓராண்டில் மட்டும். 2022 ஆண்டில் மட்டும் இத்தனை நிகழ்வுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அவருடைய பயணம் என்பது மேலும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஓராண்டை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பேச இருக்கிறோம். பேசலாம். நம்மோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பீர் முகமது நம்மோடு இணைந்திருக்கிறார். அடுத்ததாக திமுகவின் சார்பில் திரு பாலா அவர்கள் இணைய இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு சந்திரசேகரன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார். அதாவது தந்தை பெரியார் அவர்களினுடைய நினைவு நாள் என்றோ பிறந்த நாள் என்றும் எல்லாமே வந்து ஒரு பதிவுகளை வந்து எல்லோரும் போடுறதை பார்த்துருப்போம். அவர் வந்து தமிழ்நாட்டில் அவர் மேற்கொண்ட பயணம், தமிழ்நாட்டு மட்டுமல்லாது அவருடைய வாழ்நாளில் அவர் மேற்கொண்ட பயணம் குறித்து போடுவாங்க. அதாவது 33 முறை இந்த பூமியை சுற்றி வருகின்ற அளவிற்கான தொலைவு அவர் வந்து பயணித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய பயணம் குறித்து நம்ம பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஒரு செய்தி, 8,549 கிலோமீட்டர் தூரம் அவர் பயணித்திருக்கிறார் ஓராண்டில் மட்டும் அப்படிங்கிறது உங்களுடைய பார். அதை மட்டும் எடுத்து நீங்கள் பார்த்தால் கூட, நீங்கள் சென்னையிலிருந்து குமரிக்கு போவது என்கிற தொலைவு என்பது 700 கிலோமீட்டர். அதில் ஒரு 10 மடங்குக்கும் அதிகமாக ஒட்டுமொத்த தூரம் இருக்கிறது ஓராண்டில். 2022 ஆண்டில் மட்டும் அவர் பயணித்த தூரம் என்பது, அது மக்களுக்காக பயணித்தது என்கிற தூரம் என்பது 8,549 கிலோமீட்டர் ஆக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒன்றை, இது ஒரு கிறிஸ்மஸ் காலம், இந்த காலத்தில் ஒன்றை நாம் நினைவு கொள்ள வேண்டும். பைபிளில் ஒரு வசனம் வரும், மத்தேயு எழுதின அதிகாரம் 25 அத்தியாயம் 40 வசனம், என்னில் எளிய சகோதரர் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு கடவுள் சொல்கிறார். இது எல்லா, நீங்கள் எல்லா வேதாகமங்கள் என்ன ரிலிஜியஸ் ஸ்கிரிப்சருக்குள்ளே போனாலும் இந்த விஷயம் வரும். ஆமாம். இப்போது நம்ம சென்னையில் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். ஒரு பிங்க் ரெவல்யூஷன் நடந்துகிட்ருக்கு. பேருந்துகள் எல்லாம் பிங்க் கலர், அது மகளிரை குறிக்கக்கூடிய நிறம், அந்த கலர் போட்ட பேருந்துகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அது எதற்காக என்றால், எழுத படிக்க தெரியாத ஏழை எளிய பெண்கள் இந்த பேருந்தில் நீங்கள் ஏறினால் இலவசமாக, கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்பது. இது போன்ற விஷயங்கள் தான் ஒரு ஆட்சியுடைய அதனுடைய அறிகுறி. அதாவது இந்த ஆட்சி எளிய மக்களை சென்றடைந்திருக்கிறதா, அவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறதா? நம்ம இந்த தொலைவு என்பது ஒரு புள்ளி விவரம் மட்டும்தான், ஒரு எண் மட்டும்தான். ஆனால் நான் பார்ப்பது வெறும் எண்ணெய் மட்டுமில்லை, இந்த நிறத்தை பாருங்கள். இந்த பிங்க் கலர் பேருந்துகள் இந்த ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளமாக இருக்கின்றன. இதை நாம் இதை சேர்த்தே பார்க்க வேண்டும். இந்த தூரம் எதற்காக? எளிய மக்களும் கடைக்கோடி தமிழருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற பயணங்கள் என்பதையும் இணைத்தே பார்க்கும்போது அந்த கான்டெக்ஸ்ட் கிடைக்கும். அது அதுக்காக தான் சொல்றேன். கண்டிப்பா. இப்போ ஒரு என்னன்னா, அதாவது இந்த வயது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். முதல்வரினுடைய வயது, ஏன்னா அவ்வளவு தூரம் பயணிக்கிறார். சாதாரணமாகவே வந்து நம்ம ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தாலே வந்து ஒரு நாள் நமக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. ஆனால் முதலமைச்சர் வந்து இன்றைக்கு ஒரு ஊருக்கு போகிறார், திடீர்னு அதிலிருந்து வந்துட்டு மறுபடியும் உடனே ஆய்வு பயணம், இப்படி தொடர்ந்து அவர் போய்கிட்டே இருக்கிறது இருக்கு இல்லையா? இது வந்து பயணம் செய்தது தாண்டி சென்னைக்குள்ளேயே அவர் ஆய்வு பயணம் எடுத்துக்கிட்டாலே இன்னும் 100 கிலோமீட்டர்கள் வந்து கணக்கு நம்ம இதில் சேர்க்க வேண்டியது இருக்கும் போல இருக்குது. எப்படி வந்து முடிகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இங்கே இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான மேற்கோள் காட்டணும்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், நான் சென்னையில் இருக்கும் போதெல்லாம் தினமும் 7-8 மணி நேரம் தூங்கிடுறேன், ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு மாதம் மக்கள் சந்தித்து இசை நிகழ்ச்சி சுற்றுப்பயணம் போகும்போது எனக்கு 5 மணி நேரம் தூக்கம் போதுமாக இருக்குது. ஏன்னா அந்த ஆரவாரம் இருக்குல்ல, மக்களுடைய ஆரவாரம். இவர் இசை நிகழ்த்தும் போது
அது மக்கள் அதை வரவேற்று கைத்தட்டி பாராட்டும் போது அது ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்கும். சமூக நீதிக்காக நீங்கள் பயணம் மேற்கொள்ளும் போது மக்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள், மக்கள் உங்களுக்காக கைத்தட்டி ஆரவரிக்கிறார்கள். இந்த இது கொடுக்கக்கூடிய சக்தி என்பது இருக்கிறது, அது முதலமைச்சரை இயக்குகிறது. இதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நீங்கள் சொன்னீர்கள், ஒரு நாள் நீங்கள் பயணம் போய் வந்தாலே எனக்கெல்லாம் சில நேரம் ரெண்டு நாள் ஓய்வு தேவைப்படும். ஒரு நாள் பயணம் போனால் ஒரு நாள் ஓய்வு தேவைப்படக்கூடிய இது இருக்குது. நீங்கள் பேருந்து பயணம் மேற்கொள்ளுங்கள், சில நேரம் ரெண்டு நாள் ஓய்வெடுத்தால் தான் நீங்கள் இயல்பு நிலைக்கே வருவீர்கள். எல்லோரும் ஜெட்லாக் பற்றி சொல்வார்கள். கண்டவிட்டு கண்டங்கள் தாண்டி நீங்கள் போகும்போது ஒரு பயணம் முடித்து வரும்போது ஒரு வாரமெல்லாம் தூங்கி கழிப்பவர்கள் இருக்கிறார்கள், ஒரு அசதியிலே இருப்பாங்க. ஆனால் இந்த வயதிலும் இந்த முதலமைச்சருக்கு ஒரு ஓய்வறியாத செயல்பாட்டுக்கு அவருக்கு தரக்கூடிய அந்த உத்வேகம் என்பது எளிய மக்களிடமிருந்து அது ஒரு பழங்குடி பெண்ணான அஸ்வினியிடமிருந்து அந்த பலம் வருகிறது. அது ஒரு சாதாரண அந்த பேருந்தில் ஏறி வீட்டு வேலைக்கு சென்று அதனால் சில 100 ரூபாய்களை மிச்சப்படுகிற அந்த தாய்மார்களிடமிருந்து அந்த உறுதி வருகிறது, அந்த பலம் வருகிறது. அதனால் அவர் ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் ஒரு முறை June 27 என்று அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சற்று நேரம் எங்களோடு பத்திரிகையாளரோடு அவர் பேச நேரங்கள் அப்போது சொன்னார், நான் மிக தாமதமாகத்தான் தூங்கச் செல்ல முடிகிறது, ஏனென்றால் பல 8 கோடி மக்களுடைய விஷயங்களை கேட்க வேண்டியிருக்கிறது அல்லவா, அதற்கு பிறகு காலையிலுமே சீக்கிரம் விழித்து நடைபயில வேண்டியிருக்கிறது, மக்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்கிற காரணத்தினால் பிற்பகலில் தந்தையை போல சற்று நேரம் தூங்கி ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மக்களுடைய கணக்குப்படி பார்த்தால் இவ்வளவு விஷயத்தை எப்படி செய்ய முடிகிறது என்றால் அதற்கு இசைப்புகள் கொடுத்த விளக்கம்தான் சரி. இந்த உற்சாகம், இந்த சக்தி என்பது மக்கள் கொடுத்த சக்தி. அதனால் தான், அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களில் 8 கோடி மக்களில் அதிகப்படியான மக்களை சந்தித்த ஒரு பேராளுமை என்றால் அது முதலமைச்சர் MKStalin மட்டும்தான். அவருடைய அரசியல் வரலாற்றை 54 ஆண்டு அரசியல் வரலாறு நீங்கள் பார்த்தால், அதாவது ஒரு பெரியவர் எழுதியிருந்தார், அதாவது ஓட்டு போடும் வயதுக்கு முன்னே பொது வாழ்வுக்கு வந்தவர் இவர், 14 வயதிலேயே கோபாலபுரத்தில் மக்களுக்காக இளைஞர்களுக்காக இளைஞரணிக்கு ஒரு முன்னோடியாக அமைப்பை இளைய திமுகவை தொடங்கியவர். அதனால் தான் அவர் இவ்வளவு சக்தி பெறுகிறார். அந்த இளைய சக்தி என்பது இன்றைக்கும் வயது என்பது ஒரு எண் தான் என்பதை அவர் நிரூபித்து மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மக்கள் கொடுக்கின்ற அந்த வரவேற்பு ஆரவாரம் இதுதான் வந்து உற்சாகமாக செயல்பட வைக்கிறதுன்றது நல்ல சரியான விஷயம். திரு பாலா வணக்கம். இந்த இதை எப்படி பார்க்குறீங்க, அதாவது தொலைவு அப்படிங்கிறது மிகப்பெரியது, ஓராண்டில் இவ்வளவு பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார், அதோடு கிட்டத்தட்ட வந்து 647 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார், அதில் வந்து 551 நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகளாக இருக்குது, அதில் எவ்வளவு நலத்திட்டங்களை அவர் அறிவித்திருப்பார், இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய கருத்து? இல்லை, இது வந்து ஒரு கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கான ஒரு சாதனை, அதுக்கான உழைப்பு. முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னது மாதிரி உழைப்பு 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 அப்படின்றதான் தலைவர் அப்படி தான் இருக்காங்க. இதில் 8000 கிலோமீட்டர், 8549 கிலோமீட்டரில் இப்போ இதனால் பயனடைஞ்சிருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா 1,374,355 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அப்போது தலைவர் வந்து 1 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கிட்டத்தட்ட 1,213 பேர் அளவுக்கு பயனடைகிறாங்க. அவர் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா 1,000 அதிகமான மக்கள் வந்து பயனடைகிறாங்க. அப்போது இந்த எண்ணிக்கை வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இந்தியாவில் வந்து இது மாதிரியான வேற முதலமைச்சர்கள் வந்து இப்படி வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னா அது வந்து ரொம்ப ரேர் தான். கண்டிப்பாக. ஆமாம், மறைந்த கவிஞர் நான் முத்துக்குமார் எழுதினது ஒரு நினைவு வருது, அதாவது அவர் எழுதுவார் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி எழுதும்போது, உங்களுடைய பேனா தலை குனியும் போதெல்லாம் தமிழ்நாடு தலை நிமிருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இவருடைய ஒவ்வொரு அடி இவர் எடுத்து வைக்கும் போதும் மக்களுக்கான. ஆமாம், உழைப்பு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அதுவும் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்ன மாதிரி நீண்ட தூரம் ஓடினாதான் அதிக உயரம் தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தலைவர் இவ்வளோ அதிக உயரம் தாண்டுறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவர் நீண்ட தூரம் ஓடி இருக்கிறாரு. அதில் ரொம்ப அவர் மனசில் சின்ன வயசில் பசுமரத்தாணி போல பதிஞ்சத ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெற்கிலிருந்து சூரியனில் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, 1962 தேர்தல், அப்போ எனக்கு வந்து 9 வயசு, இப்போ எங்கள் அஞ்சுகம் பாட்டியோடு தான் நாங்கள் தஞ்சாவூருக்கு வந்து போயிருந்தோம். அப்போ
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1957 ஜெயிச்ச அந்த 15 வேட்பாளரையும் தோற்கடிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து வேலை செஞ்சாங்க. தஞ்சாவூர்லேயும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த நாடார் வந்து ஒரு பலமான வேட்பாளராக வந்து இருந்தார். அதையும் மீறி தலைவர் வந்து அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு சாயந்தர நாளில் இரவு நேரங்களில் வந்து பேசும்போது கடினமான உழைப்பும் வியூகமும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு தினசரி சொல்லிகிட்டே இருப்பார். அந்த கடினமான உழைப்புங்கிற வார்த்தை வந்து எனக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 9 வயசில் ஸோ அது நம்ம இதை பார்த்தோம்னா அவருடைய அந்த வரலாற்று இதை உங்களில் ஒருவன் படிக்கும்போது அது தெரியும். ஏன் இன்னைக்கு இவ்வளோ உழைப்பு இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கான விதை வந்து அப்போருந்து போட்டு அதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டுட்டே இருக்கிறார். ஏன்னா பேசிக்காக நம்ம இந்த டிராவலை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காந்தி 1915 இந்தியாவுக்கு வந்ததுலேருந்து அந்த ஒரு வருஷம் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணார், இந்தியா முழுமைக்கும் போனார்ன்னு. நேரு வந்து 1936-37 வந்து நான் இவ்வளோ ட்ராவல் பண்ண இந்தியா ஃபுல்லாக அப்படின்னு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் எழுதியிருப்பார். அதுபோக வந்து சேகுவேரா வந்து அந்த மோட்டார் சைக்கிள் டேரிஸில் வந்து சவுத் அமெரிக்காவை அதை வந்து ட்ராவல் பண்ணார். ஸோ இப்போ அதுக்கு இணையான இப்போ எப்படி ஐயா பெரியாரோ பேரறிஞர் அண்ணாவோ முத்தமிழறிஞர் கலைஞரோ எப்படி எந்த இந்த சாதனைகளை வந்தாங்களோ அதோட தொடர்ச்சியாக இருக்குது. இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா அன்னைக்கு இந்த மாநில நிர்வாகிகளோட கூட்டம் வந்து நடந்துச்சு அறிவாலயத்தில். அப்போ வந்து ஐயா அறந்தாங்கி ராசன் அவர் வந்து 88 வயது, அவர் வந்து அன்னைக்கு சொல்கிறார், நாங்கள் இந்த மாதிரி பெரியாரை பார்த்துருக்குறோம், அண்ணாவை பார்த்துருக்குறோம், முத்தமிழறிஞர் கலைஞரோட வேலை செஞ்சுருக்குறோம், ஆனால் இன்னைக்கு இந்த மூணுமா வந்து நீங்கள் தலைவர் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஏன் நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை பார்த்ததில்ல, அண்ணாவை பார்த்ததில்ல, முத்தமிழறிஞர் கலைஞரை பார்த்துருக்குறோம். ஸோ நமக்கு வந்து இந்த மூணுமா வந்து தலைவர் தான் இன்றைக்கி இவ்வளோ உழைச்சிட்ருக்கிறாரு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்காசியில் ஒரு சின்ன குழந்தை ஒரு பிரைமரி ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை அப்படின்னாலும் சரி, சேலத்தில் ஒரு கல்லூரி மாணவிக்கு ஒரு கோரிக்கைனாலும் சரி, அதே இது இங்கே சென்னையில் வந்து ஒரு இட்லி சுட்டு வித்துட்டுருக்கிற வாழ்வாதாரத்தில் வந்து நடத்திட்டு இருக்கிற ஒரு அம்மாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமான தேவையை வந்து உடனடியாக செய்கிறார் பாருங்க. அது வந்து சாத்தியமே கிடையாது. நிச்சயமா அதுவும் வந்து மூன்று தலைவர்களினுடைய ஒரு உருவமாக வந்து இவரை பார்க்கிறோம் சொல்லும் போது எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது அவருக்கான ஒரு வேலை பளுவும் கூடுதலாக போகுது அப்படிங்கிற ஒரு கவலையும் நமக்கு இருக்கு. பேசுவோம் நம்ம அடுத்த சுற்றுல. வீர்மகுமது சார், இப்ப என்னன்னா அதாவது இந்த பயண தூரம் அப்படிங்கிறது மிக நீண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஓராண்டில் அவர் மேற்கொண்ட பயண தூரம், அது அடுத்ததான் பார்க்கறது அவருடைய பார்வை செல்லுகின்ற தொலைவு இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம வந்து கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா ஒரு கடைக்கோடி வரைக்கும் அவருடைய பார்வை போகிறது. நீங்க சொன்ன மாதிரி முதல்ல சுற்றுல குறிப்பிட்ட மாதிரி பழங்குடி இனத்தை சேர்ந்த அஸ்வினி என்ற அந்த பெண், அது அது எந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருக்குன்னா இன்றைக்கு அவர்களினுடைய இடஒதுக்கீட்டுக்கான நிறைவேற்றுதல் வரைக்கும் வந்து கொண்டு போய் விட்டுருக்கு. அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க அவருடைய பார்வையினுடைய தொலைவு அப்படிங்கிறது? ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது பழங்குடி மக்களாக அவ இருளர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு மீண்டும் மீண்டும் நடுவன் அரசுக்கு சொல்லிக்கொண்டே ஒன்றிய அரசுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆனால் அது நிறைவேறக்கூடிய கட்டத்துக்கு ஏன் வந்ததென்றால் இவருடைய நேரடி ஈடுபாடு, நேரடி செயல்பாடு. அவர்களை அரவணைக்கிறோம், விடுபட்ட மக்களை. அதாவது திராவிட மாடல் என்பது கடைக்கோடி தமிழரையும் அரவணைக்கிற மாடல் என்பதை நிறுவுவதற்காக. அதாவது நம்முடைய 38 மாவட்டங்களில் எந்த மாவட்டங்கள், அதாவது சில மாவட்டங்கள் அபரிமிதமான வளர்ச்சி, தூத்துக்குடி மாவட்டம், சென்னை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், சில மாவட்டங்கள் பெரம்பலூர், அரியலூர், இதை வந்து கலையரசன் திராவிட மாடலை பற்றி எழுதும்போது விஜய் பாஸ்கரும் கலையரசனும் அதை சுட்டி திராவிடியன் மாடல் என்பது இந்தியாவிலே ஆகச்சிறந்த மாடல் அப்படி என்பதை குறிப்பிட்டு அதில் இடைவெளிகள் இருக்கின்றன. லாப்சைடட் குரோத் என்று சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சியிலே உள்ளுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அல்லது ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வது தான் தனது லட்சியம் என்று இன்றைய முதல்வர் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நீங்கள் சொன்ன அந்த பார்வை என்பது இன்னும் ஆழமாகவும் விரிவாகவும் அது சென்று கொண்டிருக்கிறது. அதை நாம் தினந்தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பானர்ஜி அழகாக சொல்லுவார், எந்த அரசாங்கமும் செய்யாத ஒன்றை தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். மக்கள் கையில் பணங்களை கொடுங்கள், அவர்கள் வாழ்வார்கள், அவர்கள் செழிப்பார்கள், அவர்கள் மேம்படுவார்கள். அதை முதலில் தமிழ் இந்தியாவில் செய்து காட்டி அதற்கு பிறகுதான் டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்றிய அரசுகிட்டே சொல்லிட்டு இருக்கோம், கைகளில் பணங்களை கொடுங்கள்ங்கிறத மே மாதம் பொறுப்பேற்றவுடன் 2000 பணம் ஒவ்வொரு கார்டுதாரருக்கும் வீட்டுக்கு போகிறது. அன்றைக்கு
நடுத்தர வர்க்கமே பொருளாதாரத்தில் பெரிய முடக்கத்தில் ஆளாகியிருந்த ஒரு காலகட்டம். ஜூன் மாதம் கலைஞருடைய பிறந்தநாள் இன்றைக்கு ரெண்டாவது தவணையும் 2000 கொடுக்கப்படி 4000 ரூபாய் ரொக்கம் என்பது மக்களுக்கு என்ன, மக்களுடைய தேவை என்னவாக இருக்கும் என்பதை கணக்கிட்டு, 8 கோடி மக்களுடைய தேவை என்பதை கணக்கிடுவதை விட நீங்கள் பணத்தை ரொக்கத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் என்ன வாங்க வேண்டும், எது முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது செலவினம் செய்வது அவர்களுக்கு தெரியும். அது நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார மேதையை பாராட்டுகிற அளவுக்கு அன்றைக்கு அதை செய்து முடித்தார். அது ஒரு பெரிய தொடக்கமாக நாட்டுக்கே இருந்தது. திராவிட மாடலை பற்றி இன்றைக்கு நாடே பேசி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இவருடைய தொலைநோக்கு பார்வை, அந்த ஒரு கவனிக்கிற தன்மை, ஒரு லிசனிங் சிஸ்டம். ஒரு அரசு எப்போது வெகு சிறப்பாக செயல்படும் என்றால் அதனுடைய லிசனிங் சிஸ்டம் என்பது, அது மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதையை, அவர்கள் கடற்கரையின் கடைசி இடம் வரைக்கும் போய் அந்த அலைகளை, அந்த அவர்கள் கால்களிலும் அலைகள் தவழ வேண்டும் என்று நினைப்பது தான் அந்த கடைசி மனிதருக்கும் கடைசி தமிழருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம்தான் அவருடைய பார்வையை, இந்தியாவை பேச வைக்கிற, உலகமே பேச வைக்கிற பார்வையாக மாற்றியிருக்கிறது. கண்டிப்பாக, அதாவது மலை கிராமங்களில் இருக்கின்ற அந்த குழந்தைகளினுடைய ஊட்டச்சத்து குறித்து கூட கவலைப்பட்டு ஒரு திட்டத்தை வகுக்கின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். பேசுவோம்.